எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேலை இருக்கு. இந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிடுறியா? நீ இருடா, சூர்யா வந்துருவா, அவ எல்லாத்தையும் பாத்துருவா. சூர்யா அவனை கஷ்டப்படுத்துறா? இல்லடா, அவ காலேஜுக்கு போகாம இருக்கா, இங்க வந்தா ரிலாக்ஸா இருக்கும்ல. அதான் சரி, ஓகே, நான் கிளம்பட்டுமா? ஏய் இரா, நெபுஜி இங்க வாடா. என்ன போயிட்டு எல்லாருக்கும் டீ வாங்கறியா? சரிண்ணா, சரி கொஞ்சம் இரு, டீ சாப்பிட்டு கிளம்புண்ணா. என்ன நீ இங்க வந்து குதிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெருசா உன்னை பத்தி சொல்ல. என்னமே என்ன பொண்ணே இல்லன்னு சொன்னியா? பொண்ணே இல்லாதவ பின்னாலதான் ப்ளீஸ் என்ன லவ் பண்ண லவ் பண்ணனு பிச்சைக்கார மாதிரி சுத்தி சுத்தி வந்தியா? நீ பொம்பளை ஆம்பளையாங்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது நீயும் அந்த சந்தோஷம் தான், நான் இல்ல. சொருப்பு பிஞ்சிரும். எதுக்கு இப்ப தேவையில்லாம சந்தோஷ பத்தி பேசுற? அவன் மேல பரிதாபப்பட்டுதான் அவனை விட வசதியான வந்துட்டா எப்படி அவனுக்கு ஆப்பு வச்சிருவல்ல? ஏய், என்ன காசுக்காக பல்லி இழுக்கிறவன் நினைச்சியா? அதுல என்னடி சந்தேகம்? வேற எதுக்காக என்ன விட்டு நீ சந்தோஷ பின்னாடி போன? பிச்சைக்காரி மகனுக்கு புத்தி அப்படிதானே போகும்? ஏய், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், எங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்க? மல வெள்ள போடி. என்ன நீ கேவலமா பேசுவ? அத பார்த்துட்டு நான் சும்மா போகணுமா? ஆமா, ஒருத்தனை லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தன் பின்னாடி போன உனக்கு பீச்ல செலவுப்பாங்களா? ஏ, உங்க அக்கா என்ன பண்ணா? ராத்திரி வரைக்கும் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு காலையில இன்னொருத்தனை எடுத்துட்டு ஓடலையா? அவளுக்கு எங்க செலவுக்கு போற? பேசுறதே தப்பு, கையெல்லாம் நீட்டிட்டு இருக்க. நீ போய் வேலையை பாரு. Congrats, Babu. Thank you, sir. Thank you, sir. Yempa, ரெண்டு பேரும் இங்க தான் இருந்தீங்க. மேரேஜுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல சார், மேரேஜ் நடக்க போற விஷயம் எங்களுக்கே தெரியாது சார். நம்ம கம்பெனியில வேலை செய்யற ரெண்டு பேரு ஒரு ப்ராஜெக்டோட ஒப்பீனியன்ல ஒத்து போறதே பெரிய விஷயம். நீங்க லைஃப் பார்ட்னரா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, சந்தோஷம். ஆமா, எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது? பைக்ல போறப்போ ஸ்கிட் ஆயிடுச்சு சார். பார்த்து கேர்ஃபுல்லா போக வேண்டாமா? சரி, நீங்க சரியாகிற வரைக்கும் லீவ் எடுத்துக்கங்க. இல்ல சார், இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், நான் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ, தாராளமா சார். சொல்லுங்க பாபு. ஆன்சைட்டுக்கு நான் போக வேண்டியது, திடீர்னு என் மேரேஜ் நடந்ததுனால அது சம்பந்தமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு, சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் இமிடியேட்டா கௌதம் அனுப்பிட்டேனே. சாரி சார், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். அதெல்லாம் மேனேஜ் பண்ணியாச்சு பாபு, நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. வாட் அபௌட் யூ நித்யா, நீங்க ஜாப்ல கண்டினியூ பண்றீங்கல்ல? இன்னும் டிசைட் பண்ணல சார். எப்போ டிசைட் பண்ண போறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். தாராளமா டைம் எடுத்துக்கங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேங்க் யூ சார். Congratulations, Nithya. Thank you.
Congratulations, Nithya. Thanks. Congratulations. Thank you. Valtakal, Babu. Congratulations, Babu. Pat. Pathya Subbu, Nithya. நீ கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பாசமா இருப்பியா? பாபு மாதிரி நீயும் இருந்தா தரலையே நிக்க வைக்க போற, கையில எடுத்து தோல்ல தூக்கி வச்சுப்பேன். முதல்ல உங்க ரொமான்ஸ் நிறுத்துங்க, பார்ட்டிய பத்தி பேசுவோம். என்ன பாபு, இன்னைக்கு நைட் ட்ரீட் தானே? ஏய், எல்லாத்துக்கும் ட்ரீட் ட்ரீட்னு அலையாதீங்கடா. இப்பதான் உங்க கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க. இல்லாரா, கிஷோர் சொல்றது கரெக்ட் தான். பாபு இன்னைக்கு கிராண்ட் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே. என்ன சுபு, நீயும் புரியாம பேசுற? ஏகப்பட்ட ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இப்பதான் அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. கால் வேற இப்படி ஆகி நிறைய செலவாயிருக்கும்ல. இப்ப போய் பார்ட்டி அது அதுன்னு சொன்னா பாவம் இல்ல? பரவாயில்ல, சிரமத்தோட சிரமமா இதையும் பண்ணட்டுமே. இங்க பாரு, நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். என்ன இழுவ? இருக்கும் நித்யா. மேரேஜ்ங்கிறது லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். உங்க மேரேஜ் ஆரா பார்த்தாரு, ஆனா எங்களுக்கு அது கொடுத்து வைக்கல. ரிசப்ஷன் மாதிரி ஒண்ணு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கொண்டாடுறப்போ லைஃப்ல அது ஒரு மெமரபிளா இருக்கும்ல. என்ன பாபு, நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல சுபு, கிஷோர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுங்களுக்குன்னு ஒரு ட்ரீட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன்லாம் வேண்டாமே. என்ன பாபு, அதான் ஃபேமிலியோட ஒன்று செஞ்சுட்டிங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லை சுபு, சரி வராது, அதை பற்றி பேச வேண்டாமே. எப்பா ஃபங்க்ஷன் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், கேன்டீனில் டீ காஃபி ஃப்ரீ தான், அதையாவது போய் சாப்பிடலாம், வரீங்களா? சரி சரி, வாங்க எல்லாரும் போகலாம். நித்யா வா. ஒரு நிமிஷம் சுபு. நீங்கள் போயிட்டு இருங்களா, நாங்கள் வரோம். சரி வாங்க போகலாம், வாங்க. சொல்லு நித்யா. இல்ல சுபு சொன்ன மாதிரி நாமே ஒரு ரிசெப்ஷன் வைக்க கூடாது. இல்ல நித்யா, இப்ப வேண்டாம். இல்ல, கல்யாணம் தான் யாருக்கும் தெரியாம நடந்து போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றது கேளு நித்யா, இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், வேண்டாம். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்களேன். இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எங்க அப்பா நம்மள எப்படியே ஏத்துக்கிட்டாரு. இப்ப போய் எல்லாரையும் கூப்பிட்டு ரிசெப்ஷன் வைக்கணும்னா அவர் மனசு கஷ்டப்படாதா? தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னா என்னை எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ் நினைப்பாரு. நம்ம கல்யாணத்துல மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் அவரை ரொம்ப சிரமப்படுத்திருக்கேன். அவர் மனசு நோகிற மாதிரி நாம நடந்துக்க வேண்டாம் நித்யா. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் தப்புன்னு சொல்லல, ஆனா இப்பதான் ஒரு மனசு மாதிரி சுமூகமா வந்துட்டு இருக்காரு. இப்ப போய் நாம. ஐயோ பரவாயில்ல, விடுங்க, இது அவசியம்னு நான் சொல்லல. சுப்பு சொன்னதுனால அப்படி ஒரு யோசனை எனக்கு தோணுச்சு, அவ்வளவுதான். பரவாயில்ல, விட்டுருங்க, போலாம் வாங்க. சந்தோஷ், டைம் அடிச்சு என்ன மது, இன்னும் ஆளு காணும். அவளை நம்பிதான் டிக்கெட் புக் பண்ணலாம்னு வந்தேன். வந்துரும், வெயிட் பண்ணு. என்ன சந்தோஷ், ஒரு இடியும் மின்னலுமா இருக்கு? சுமார். என்னாச்சு மது, ஏன் இவ்வளவு கோவம்? மது பிளீஸ் என்னன்னு சொல்லு. மது, நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு மது. நான் சூசைட் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. என்ன மது, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு தடவை அசிங்கப்படணுமா? அந்த பொறுக்கி ஜாஸ்கர் என்ன அடிச்சுட்டா சந்தோஷ்? யார் மது? அதான் அந்த வேலைக்காரி மகன் நட்ராஜ். என்ன பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசிருக்கான் தெரியுமா? ரொம்ப கேவலமானவங்க மாதிரி பேசிருக்கான். காசு இருந்தா நான் யார வேணாலும் லவ் பண்ணிடுவேனா?
சத்தியமா சொல்றேன், நான் உன் கூட அப்படி பழகல. என்ன மது, எனக்கு தெரியாதா? ஏண்டா என்ன பத்தி இப்படி தப்பா பேசினேன்னு போய் கேட்டதுக்கு இனி எப்படி அடிச்சிட்டோம் தெரியுமா? மது ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டான். அதை விட உன்னை அடிச்சா அசிங்கமா திட்டினா நீ வேணா கேட்டுட்டு சுமாரு. என்னால அப்படி இருக்க முடியாது. சொல்லு சந்தோஷ், அவன நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணனும் சொல்லு. ஏதாவது பண்ணனும். மது என்ன சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்க? நீ வாய மூடு. எனக்கு தானே அவமானம் அடியே விழுந்திருக்க உனக்கு. சந்தோஷ், உன்னால ஏதாவது பண்ண முடியுமா முடியாதா? உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் சொல்லு மது. என்ன அடிச்சது தப்புன்னு அவன் லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணனும். வேண்டாம் மது, தேவையில்லாம இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். ஏன் ரம்யா பயப்படுற? ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை எல்லாத்தையும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மதுவோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்கு அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன வேணா பண்ணு, ஆனா அவனுக்கு அது கடைசி வரைக்கும் வலிச்சுக்கிட்டே இருக்கணும். மது, என்ன மது இது? இதை பார், இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அனாவசியமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்காத. மது நீ கவலைப்படாத. மது, அந்த நடராஜுக்கு இப்படி ஆயிடுச்சான்னு நீ கேள்விப்படுறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவ. போதுமா சந்தோஷ்? எதுக்கும் ஒண்ணு இல்ல ரம்யா, இதெல்லாம் நம்மளா பண்ண போறோம். பைசா கொடுத்தா பண்ண போறானுங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு இல்ல, பாவம் அந்த நடராஜ். நான் வேணா ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி இனிமே மது பேச்சு எடுக்காதன்னு சொல்லட்டுமா? இத பாரு ரம்யா, எனக்கு மதுவோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். வேற யார பத்தி எனக்கு கவலை இல்ல. நீயும் கவலைப்படாத. Students, before entering into the mainstream, I insist everyone to maintain a separate username and password. This will help you in avoiding collusions. Also, make sure when you are in the coding mode, please stick on to the basics. Okay? If you try to enhance your program coding, it will result in a lot of errors. It will be really tough to find out where you have gone wrong. Okay? I think it's time for lunch. We will meet after the lunch break. Okay, okay. Sir. Thank you, sir. Thank you, thank you, sir. பெருமைதான் ரொம்ப புகழாத ரஞ்சினி. அப்புறம் எனக்கு தலகணம் வந்துரு போது. உங்களை மாதிரி திறமைசாலிங்களுக்கு தலகணம் இருந்தா கூட பரவாயில்ல சுமு. தலையில ஒண்ணுமே இல்லைனா கூட தப்பிச்சிடலாம், ஆனா வயிறு காலியா இருந்தா அவ்வளவுதான். ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? ஓ, தாராளமா சாப்பிடலாம். ஆனா நீங்க மட்டும்தான், நான் டயட்ல இருக்கேன். டயட்ங்கிறது பணக்காரங்களோட வியாதியாச்சே. ஏழைங்க கூட தான் சாப்பிடாம இருக்காங்க, அதை என்ன சொல்லுவீங்க? அது அவங்க விதி. சாரி சுமு, இது தப்பான பேச்சு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஆபீஸ் பாய்ட்ட சொல்லி லஞ்ச் வாங்கிட்டு சொல்லுங்க. பசிக்குதுப்பா. எப்படிங்க எதுக்குமே கோபப்படாம இவ்ளோ ஈஸியா சமாளிக்கிறீங்க? கோபங்கிறது ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதானே? மத்த உணர்ச்சியை வெளிப்படுத்துற மாதிரி தானே கோபத்தை வெளிப்படுத்தணும்? கோபம் வந்தா உடனே வெளிப்படுத்தணும் தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். இப்போ நான் ஒரு பொண்ணை பாக்குறேன்னு வை. பார்த்த உடனே அவளை எனக்கு பிடிச்சு போயிடுது. ஆனா நேரா போய் பார்த்த உடனே அவளை பிடிச்சிருக்கு நான் சொல்லிடுறோம் இல்ல இல்ல, அது மாதிரிதான் கோவமும். புரியல, ஆனா நல்லா இருக்கு. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை நமக்கு புரியாதனாலதான் அது நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. சுத்தம் லவ் பத்தி பேசினாலே எப்படி தலை சுத்துது பாருங்க. பிடிச்சவங்களுக்கு லவ் புரியல, அமைஞ்சவங்களுக்கு லவ் சரியில்லை. சரி, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்படி என்னதா இருக்கு இந்த லவ்ல? எல்லாமே அழுக, சந்தோஷம், துக்கம், நிம்மதி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சும்மா, நீங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கீங்க. இப்பெல்லாம் தம்மத்துண்டு பசங்கள என்னென்ன பண்றாங்க தெரியுமா? அன்னைக்கு ஸ்கூலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கேன். பிளஸ் டூ படிக்கிற பையன் ஒரு கவிதையை மேடையில வாசிக்கிறான், கேளுங்களேன். எனக்கான முன் தயாரிப்புகள் சரியானவை. 30 முறை ஒத்திகை பார்த்தாகிவிட்டது. பிள்ளையாருக்கு தேங்காய், வீரமாக்காளிக்கு விளக்கு எல்லாம் சொல்லியாகிவிட்டது. பிசிறில்லாமல் ஒப்புவிக்க
மனனம் செய்த அறிவுமதி கவிதைகள். நான் தேர்ந்தெடுத்த தினமும் நீ கடந்து போகும் குறுக்கு சந்து எல்லாம் தயார். இதோ பத்தடி தூரத்தில் நீ. ஆனாலும் காது மடல்களில் அட்டையாய் நழுவுகிறது, நகக்கணுக்களில் கண்ணீராய் ஒழுகுகிறது. கண்ணம், கழுத்து, நெற்றி, அக்குள் என எங்கும் குட்டி நாகமாய் ஊர்ந்து ஓடுகிறது என்னுடைய வியர்வைத்துளி.